Hey guys, it's me Tamil. Welcome back to our channel. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம யூசுவலா ஆன்லைன்ல லிப்ஸ்டிக்ஸ்லாம் பர்சேஸ் பண்ணும்போது நிறைய மிஸ்அப்ஸ் வந்து நடக்கும். சோ டார்க் கலர்ஸ் அப்படி வாங்குறது பெருசா ஒண்ணும் ப்ராப்ளம் இருக்காது. பட் நீங்க நியூட் கலர்ஸ் அப்படி வாங்குறது நீங்க அதுல இருக்க ஸ்வாட்சஸ் அதுல ஒரு இமேஜ் கொடுத்திருப்பாங்க. அதுல அத பார்த்து நீங்க வாங்குறீங்க அப்படினா எக்ஸாக்ட்டா அதே மாதிரி வரும் அப்படி கிடையாது. சோ நீங்க இமேஜ்ல பாக்கும்போது வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு வரும்போது வேற மாதிரி ஒரு ஷேட் வந்திருக்கலாம். சோ நியூட் கலர்ஸ்ல நீங்க இந்த மாதிரி வாங்குறது உங்களுக்கு நிறைய டைம் வந்து ரொம்ப வாஷ்ட் அவுட் ஆன ஒரு நியூட் கிடைச்சிருக்கு. சோ நீங்க வந்து ஸ்வாட்சஸ் பாக்கும்போது அவங்களோட ஸ்கின் டோனுக்கு அது நல்லா இருந்திருக்கலாம். மேபி நீங்க வந்து அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி நினைச்சு வாங்கிக்கலாம். பட் உங்களோட ஸ்கின் டோனுக்கு அது செட் ஆகாம இருந்திருக்கலாம். ரொம்பவே வந்து ஒரு வாஷ்ட் அவுட் ஆன நியூட் மாதிரி இருக்கலாம். சோ அந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம நிறைய வச்சிருப்போம். நம்மளோட வானிட்டில யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கும். சோ அந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வித் மீ ஃபார் தி டூ லெட்ஸ் கெட் கிடையாது. ஒரு மாதிரி ரொம்ப பேலா ஒரு நாலு நாள் வந்து ஜுரத்துல படுத்து எழுந்த மாதிரி லிப்ஸ் எல்லாம் வந்து இப்படி வெளுத்து போன மாதிரி காட்டுதோ அதெல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி மெத்தட் வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப லிப்ஸ்ல அப்ளை பண்ணிருக்க இந்த ஒரு லிப்ஸ்டிக்கை வந்து லைனர் இல்லாமல் ஃபில் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு நாலு நாள் வந்து ஜுரத்தில் படுத்து ரொம்ப அப்படியே முடியாமல் இருந்தீங்கன்னா உங்களோட லிப்ஸ் எல்லாம் அப்படியே வெள்ளறி போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் நீங்கள் பார்க்கும்போது தெரியவீங்க. ஃபர்ஸ்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட லிப்பை வந்து நீங்கள் ப்ரெப் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டாலும் சாட்டின் மேட் டெமி மேட் செமி மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இல்லை புல்லட் லிப்ஸ்டிக் ஏதோ ஒரு லிப்ஸ்டிக் எந்த லிப்ஸ்டிக் போட்டாலும் நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட லிப்ஸை வந்து ப்ரெப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களோட லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். அங்கங்கே வந்து பேச்சி பேச்சியாக தெரிகிறது தோல் உறிஞ்சிருந்துச்சுன்னா அங்கே ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. ஸோ நான் வந்து ஆல்ரெடி என்னோட லிப்ஸில் லிப் பாம் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த லிப் பாமை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுதான் நீங்கள் எப்போவுமே பண்ணணும்னு நான் சொல்வேன். லிப் பாம் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நியூட் லிப்ஸ்டிக்கை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டார்க்கான லிப் லைனர் யூஸ் பண்ணுவாங்க. பட் பேசிக்கலி நான் வந்து ஒரு லிப் லைனர் பர்சன் கிடையாது. எனக்கு லிப் லைனர்லாம் அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு அது ஏன் தெரியல எனக்கு லிப் லைனர் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது என்னென்னா நான் வந்து லிப்ஸ்டிக் மாதிரியும் யூஸ் பண்ணிப்பேன். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கும் எனக்கு வந்து இது யூஸ் ஆகிடும் அப்படின்றதுனால நான் லிப்ஸ்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வேறஸ் நீங்கள் வந்து லிப் லைனர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக லிப் லைனர் வாங்கி வச்சுக்கலாம். லிப் லைனர்லேயே வந்து உங்களுக்கு நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெட் அண்ட் வைல்டில் இன்சைட் இந்த மாதிரி நிறைய பிராண்டில் வந்து உங்களுக்கு லிப் லைனர்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்குது. பட் லிப் எனக்கு வந்து லிப் லைனர் அந்தளவுக்கு ஒரு பிக்மெண்டேஷன் கொடுக்காது லிப்ஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது அப்படின்றது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால நான் வந்து இன்றைக்கி ஸ்டேக் வீக்கிலேருந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து மை ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ராடக்ட்டில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ரௌன் ஒரு கிட்டத்தட்ட பிளாக் மாதிரியான ஒரு ப்ரௌன் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் என்னோட ஃபேவரட் இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு டார்க் லிப்ஸ்டிக் வச்சு ஃபர்ஸ்ட் என்னோட லிப்ஸை நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட லிப்ஸை இப்போ நான் அவுட்லைன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி. ஸோ அவுட்லைன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட லிப் ஷேப் மாறாத மாதிரி நீங்கள் அவுட்லைன் பண்ணிக்கணும். இப்போ நான் இது உள்ள வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டேக் வீக்கிலிருந்து இதோட ஷேடு நேம் டக்குன்னு எனக்கு ஞாபகம். ஸோ இப்போ இதை நான் வந்து என்னோட லிப்ஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னோட லிப்ஸில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு முடியும் உங்களுக்கு நான் இந்த லிப்ஸ்டிக்கோட ஸ்வாட்ச் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் இந்த ஷேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு பேல் பிங்க் மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறேன். ஸோ லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபுல் லிப்ஸில் அப்ளை பண்ணக்கூடாது, சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு
திடீர்னு மம்ப் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் பண்ணுங்கள், எடுத்தவொடனே நிறைய அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஃபிங்கர் வச்சு நான் வந்து இதை என்னோட லிப்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஸோ எஸ் அவ்வளோ தான் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ரொம்ப 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 ஈஸி. ஒரு டார்க் லைன் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லைட் கலரை உங்களோட லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு மம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லிப்ஸில் வந்து பிளெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இல்லைனா நீங்கள் ஃபிங்கர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிங்கர் வச்சு இப்படி டேப் 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 பண்ணி, அதே மாதிரி இப்படி இழுக்கக்கூடாது, டேப் 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 பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸஸ் ப்ராடக்ட் வந்து உங்களோட ஃபிங்கரில் வந்துடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவலான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நியூர் கலரில் இருக்க லிப்ஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப இன்னர் கார்னர் ஆஃப் தி லிப்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகாமல் ஜஸ்ட் சென்டரில் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மம் பண்ணி மம் பண்ணி நீங்கள் வந்து ஹோல் லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் எப்பவுமே வந்து இன்னர்லேருந்து அவுட்டரில் போகணும், அவுட்டர்லேருந்து இன்னர் வரக்கூடாது. ஸோ லிப்ஸ்டிக் வந்து இங்கேருந்து இப்படி அப்ளை பண்ணிட்டு வராமல் சென்டர்லேருந்து நீங்கள் வந்து அவுட்டராக வந்து அப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல்லர் லிப்ஸ் ஃபினிஷ் கொடுக்கும். அதனால சொல்கிறேன், இருக்க இந்த ஒரு கலருக்கும் இந்த ஷேடுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து இந்த டார்க் கலர் கூட இதை டிஃப்யூஸ் பண்ணனால இதுவுமே வந்து கொஞ்சம் அதோட மர்ஜ் ஆகி அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷேடு வந்துருச்சு. ஸோ இந்த ஷேட் வந்து இப்போ என் லிப்ஸில் இல்லை. நியூட் கலர்ஸை ஆப்வியஸாக நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ யூஸே பண்ண முடியாமல் வேஸ்ட்டாக போகிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி, இது வந்து ஒரு நல்ல ஒரு டெய்லி வேர் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். லிப்ஸ்டிக்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். சரா.